இதுதான் நீ அப்பாவ வளத்துல லட்சணமா? அட அசிங்க அசிங்கமா திட்டுறா இருப்பமே என்ன, பயங்கர டயர்டா இருக்கேன். ஸோ நம்ம தலை பார்த்தீங்க அப்படின்னா காலையில இருந்து மத்தியானத்துல இருந்து எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, ஃபோன் பெருசா பார்க்கவே இல்லை. அதனால பாத்தீங்க அப்படின்னா பமி கிட்ட பேசவே இல்லை. முதல்ல பமி என்ன பண்றான்னு சொல்லி பார்ப்போம், அதுக்கப்புறமா ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்னடா கேமரா மண்டை திரும்பி இருக்கு. சரி ஓகே திருப்புவோம். கமான் 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 கமான். இங்கே அளக்கானோம் பார்த்தீங்கல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, தனியாக நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிப்பீங்க. ஸோ நான் எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன், அதில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன். இப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு மைண்ட் செட்டே கிடையாது. இப்போ நம்ம தலையை எப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு கண்டென்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா நான் வந்துட்டு கேரளா போயிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு நான் கேரளாலேருந்து தான் வர, கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரம் நான் மட்டும் வண்டி ஓட்டியிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ என் கூட பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்தான், வெளியே வந்துட்டு அவன் ஃபோன் பேசிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் கேரளா போயிருந்தேன், தனியா போயிருந்தேன், பம்மியை விட்டுட்டு போயிருந்தேன். எதுக்கு போயிருந்தேன் நாளைக்கு சொல்றேன், ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம தலைக்கு ஃபோன் பண்ணி, தலை உங்க அப்பா வந்துட்டு என்ன பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டாரு, எனக்கு சரியான கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தூக்கி ஒரு பிட்ட போட போறேன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு தலை என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறான்னு சொல்லி தெரியல. அதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம கேப்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம தலைக்கு வந்துட்டு காலை போடுவோம். ஹே சிரி, கால் பமி. காலிங் பமி மொபைல். எஸ் கால். ஹலோ, என்ன பமி பண்ற? எத்தனை கூப்பிட்டேன் நீ? என்ன கூப்பிட்டேன்? 5000 தடவை கூப்பிட்ட மாதிரி பேசுற. ஆக்சுவலாக இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே சரியான மழை உங்கள் ஊரில் மழை தட்டி எடுத்துகிட்டு இருக்கு தலை. சரியான மழைப்பா, இங்கே பார்த்தனா ஒரு மழை அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு மழையால். ஒரு ஊரில் தான், இங்கே ஏதோ ஒரு ஊரில். அதனால் வந்துட்டு இங்கே ரோடெல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு, கார் பாதி தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. நான் அதுதான் உங்கள் அப்பா கூப்பிட்டு இங்கே யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டால் அந்த மனுஷன் போட்டு என்ன அந்த திட்டு திட்டுறாரு. இதுதான் நீ அப்பா வளத்துல லட்சணமா? நான் வந்துட்டு ஒன்று விட்டுட்டு வந்துட்டேனாமா, நீ எப்படி அவளை விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பம்மி, திட்டினாரு. அவருக்கு அவ்வளோ இதாக இருக்குன்னா அவர் வந்து உட்கார வேண்டியது தானே. இங்கே என் வேலைலாம் பார்க்க வேண்டாமா? நான் பேசாம இருப்பனா? உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னத்த கூப்பிட்டு நீ கேட்க போற? ஆனா இன்னைக்கு நைட் என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க அப்பாட்ட சொல்லி எங்கே? நான் உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இல்லையே. நானு அங்க இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் நாங்க. அதுதான் இங்க வந்துட்டு சரியான மழை, மண்டை மேல ஏதாவது விழுந்துருமோன்னு சொல்லி பயமா வேற இருக்கு. நீ தான் சொல்லி பயப்படுத்திருக்கியே, இங்க எல்லாம் இடி பெருசு பெருசா விழுகும் அப்படின்னு சொல்லி. சேஃப் தான்ல? அப்ப காருக்குள்ளே தூங்கிக்கலாம்ல. நீ அவ்வளவுதான், அப்படியே தனியா இருந்துக்கோ. நிக்கிய புடிச்சிட்டு தூங்கிக்கோ. அங்கெல்லாம் மழையா என்ன கோயம்புத்தூர்ல? என்னது அப்ப நான் போய் சொல்றேனா? என்ன தெரியாது? அதுதான் உன்னை விட்டுட்டு வந்தது திட்டுறாரு. நீ எப்படி என் பொண்ணை விட்டுட்டு வரலாம்? என் பொண்ணை நான் தங்க மாதிரி வளர்த்தேன், அது மாதிரி வளர்த்தேன், இது மாதிரி வளர்த்தேன். என் ஊர்ல யாருமே பொண்ணை வளர்க்கறது இல்லையாக்கும்.
நானும் அதுதான் கேட்டேன். பெரிய ஒரு வாக்குவாதமாயி 15 நிமிஷம் நானும் உங்க அப்பாவும் இது வரைக்கும் வாழ்க்கையில நான் இப்படி பேசினது இல்ல உங்க அப்பா கூட. அவ்வளவுதான் நினைக்கிறேன். உங்க அப்பா டென்ஷன் ஆகி வாங்கி கொடுத்த கார மரியாதையே கொண்டு வந்து கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இப்பமே சீரியஸா சொன்னாரு. நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற, அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு கோவம் வந்துருச்சு. நாம ஒரு வேலையா வந்துட்டு கேரளா வந்தது வந்துட்டு உங்க அப்பா ஏன் என் தங்கத்தை கூப்பிட்டு வரல, ஏன் என்னோட வைரத்தை கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னா பொண்ணு வச்சிருக்கிற மாதிரில பேசுறீங்க. இங்க யாரும் வந்துட்டு இங்க கன்சீவ் எல்லாம் ஆகுறது இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. எனக்கு சரியான கடுப்பா இருக்கு. இப்பமே நான் இப்ப உன்னை கூப்பிட்டதே உன்னை திட்டுறதுக்காக தான் கூப்பிட்டேன். உன்னை கூப்பிட்டதே வந்துட்டு திட்டுறதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன உங்க அப்பாவை நீ இப்படி வளர்த்தி வச்சிருக்க? ஓ, நீ தான் உங்க அப்பா வளர்த்தனல்ல? என்ன திட்டுவாரு சத்தியமா யோசிச்சு பாக்கல. அதுதான் என் வாய் சும்மா இருக்காது, உனக்கு தெரியுமில்ல. என்ன வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேரளா கொஞ்சம் விட்டுட்டு வந்ததுக்கு இந்த பேச்சு பேசுறாரு அவரு? சொல்லுப்பமே சொல்லு, நான் முக்கியமா உங்க அப்பா முக்கியமா? என்ன ரெண்டு பேரும் முக்கியம் தான் நான் கேக்குறேன். அப்பாவும் பெருசு எனக்கு ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி. நானு உங்க வீட்டுலதான் இருக்க, உங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் அதுதான் இப்ப உங்க பொண்ணுக்கு கூப்பிட்டு நான் யாரு முக்கியம் சொல்ல வைக்கிறேன் அங்கிள். நான் சொன்ன நீ கரெக்டா சொல்லிட்ட அங்கிள், கேட்டீங்களா? அதுதான் நான் சொன்னேன் யாரு பிடிக்கும் சொல்லி சோழி போட்டு பாத்துக்கலாம் வாங்கயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு கால் பண்ணேன். நீ என்னதான் முக்கியம் சொல்லிட்ட சரியா? அது போக நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் கேமரால. தோ திரும்ப திரும்ப லைட் சைடு லெஃப்ட் சைடு ஹாய் சொல்லு. ஆமா பப்பா என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு, பேசுறியா? அவரு மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு, அதான் பேசாம இருக்காரு. குடுக்கறாரு ஹலோ
நான் வந்துட்டு இருக்கேன், திரும்பி வந்துட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டு இருக்கேன் பாமி. நீ சொகுசா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்க, அதான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கடுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியம். துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கியா? சரி, வந்தவனே நம்ம படத்துக்கு போலாம் சரியா? குரூப்பு நான் வந்துட்டேன், தமிழ்நாடு பார்டர் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறது. சரி அங்கிள், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க அங்கிள். ஓகே சரி, ஓகே வைக்கிறேன். ஸோ தலையை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில், ரொம்ப வந்து நம்ம பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு டச்சப் மட்டும் பண்ணி சின்னதாக ஒரு விளையாட்டு காமிச்சாச்சு. இப்போ நம்ம நேராக கிளம்பி போகிறோம், குரூப் படத்துக்கு போகிறோம், அவனும் வந்துட்டும் அப்படியே கிளம்புவோம். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகி பமையை கூப்பிட்டு இந்த சவர்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் சவர்மா இங்கே இல்லையாமா, சவர்மா அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஒன்று ரெண்டில் தான் ஒன்று சாப்பிடலாம். சவர்மா இல்லையாமா, சரி இருக்கா? அப்போ சொல்லு, மூணு சவர்மா சொல்லு. சுகையில் மாஸ்க் போட்டு தான் சாப்பிடுவாரு. ஓட்ட போட்டு சவர்மா வந்துருச்சு, சாப்பிட்டுலாம். தலைவரே பார்த்தில வாய் பக்கத்தில் ஜூம் பண்ணுறோம், பேப்பரோட சாப்பிட்றாடா நீ. உனக்கு சவர்மா சாப்பிட்டு வயிறு நிறைய இல்லையாடி, எனக்கு வயிறு நிறைய உமட்டிட்டு வருது. வெஜ் சவர்மால சீக்கிரம் போ, போய் ஏதாவது நல்ல ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிடு. எப்பவுமே மொக்கையா வாங்குவேன், டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை கொஞ்சம் எப்பவுமே சாப்பிட்றத வாங்கி சாப்பிடலாம். நல்லா இருக்கும், என்னோடது நல்லா இருக்கு. கீழே சூடு, மேலே ஐஸ். உனக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல, உனக்கு எப்படி இருக்கு? எல்லாமே ஒரே ஐஸ் தான். தலை குரு படம் தமிழ்ல பேர் என்ன தெரியுமா? தெரியாது. கருப்பன் குசும்புக்காரன். உனக்கு தெரியாதுல்ல, சும்மா சொன்ன குரூப்பு தான் போலாம். ஸோ மணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, ரெண்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 2:30 ஆச்சு. படம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாருமே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் தான். செகண்ட் ஆஃப் வேற லெவல் விறுவிறுப்பாக போச்சுன்னு சொல்லி சொல்லலாம். வந்து சரியில்லை. ஆமாம், போன தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த ப்ரூக்ஃபீல்ஸ் தேட்டரில் சத்தியமாக வந்துட்டு சீட் சரியில்லை. அதுக்கு எதுக்கு தான் அவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் ப்ரூக்ஃபீல்ஸ் தேட்டருக்கு போகிறோம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்லலாம். படம் சூப்பராக இருந்துச்சு, உட்காந்து என்ஜாய் பண்ண முடியல அந்த சீட்டிங் பொசிஷனால. இதனாலேயே வந்துட்டு எனக்கும் பேக் பெயின், பமிக்கும் பேக் பெயின், அவனுக்கும் பேக் பெயின், சபீனுக்கும் பேக் பெயின். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது யார் மனதையும் புண்படுத்தும் வீடியோ அல்ல, ஓகேவா? பமி உன் மனதையும் சேர்த்து தான் ஞாபகம் வைத்துக்கொள். இந்த காணொலியை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், டாடா பை, சீ யூ, பை பை. தலை டாடா, பார்த்தீங்களே எலி மண்டை மாதிரி தெரியுது. பை பை. ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக கேரளா வந்தோமோ அந்த பர்பஸ் நடக்க போகிற இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு.